தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் இரவு நேரத்தில் பார்ப்பதாக இருந்தால், நிம்மதியான உறக்கத்திற்காக இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், நான் சொல்ல போவதை செய்துவிட்டு பிறகு கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் காதில் ஹெட்போன் போட்டுக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோவில் எந்த விதமான காட்சிகளும் வராது. இது முழுக்க முழுக்க உங்கள் காதின் வழியாக மனதோடு பேச போகும் ஒரு பதிவு. வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆகவே உங்கள் தொலைபேசியை அருகில் வைத்து விடுங்கள், கண்களை மூடுங்கள். உங்கள் காதுக்குள்ளே நான் பேசுவதை தவிர, என் ஒளியை தவிர வேறு எந்த சத்தமும் நுழையாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் கைகளை உங்கள் மனதிற்கு பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விடுங்கள். இந்த வீடியோ உங்களை தூங்க வைப்பதற்கான ஒரு வீடியோவாக மட்டும் இருக்காது, உங்கள் மனதோடு நீங்களே பேச போகும் ஒரு வீடியோ. உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒருவனோடு நீங்களே பேச போகும் வீடியோ, அல்லது அவனை பார்த்து நீங்களே கேட்க போகும் ஒரு வீடியோ. இது வெறும் உறக்கத்திற்கான பதிவாக மட்டுமல்லாமல், உங்கள் உள்ளத்திற்கு ஒரு மருந்தாக, துக்கத்தின் வாசலில் புலம்பிக் கொண்டிருக்கும் உங்கள் மனதின் பாரத்தை குறைக்கும் ஒரு பதிவாக கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் காதில் கேட்டு உங்கள் மனதில் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். நம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே நமக்கு கிடைத்த காலம்தான் இந்த வாழ்க்கை. இந்த காலம்தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இந்த இடைப்பட்ட காலத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை மனித இனத்திற்கு கிடைத்திருக்கிறது. மனிதர்களாக பிறந்ததற்கே நாம் கொடுத்து வைத்தவர்கள். அத்தகைய யாருக்கும் கிடைக்காத, அதாவது எந்த உயிரினத்திற்கும் கிடைக்காத அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. உலகத்தில் பல ஆயிரம் கோடி உயிரினங்கள் இருக்கிறது. மனித இனம் என்று ஒரு இனம்தான். அதை தாண்டி பல ஆயிரம் கோடி இனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த சிறிய சிறிய உயிரினத்திற்கும், அல்லது நம்மை விட பெரிய பெரிய உயிரினத்தை விட மனித இனம்தான் மேலோங்கி இருக்கிறது என்று நம் அனைவருக்கும் தெரியும். நம்மால் எந்த ஒரு உயிரினத்தையும் அடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நம் வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நமது வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும்? பல பேர் பலவிதமான பதிலை இந்த கேள்விக்கு தருவார்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனை பதில் சொன்னாலும் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு சரியாக இருக்கும். அந்த பதில் எது தெரியுமா? வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்ததாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஆனந்தமாக நம் வாழ்க்கை இருப்பது போல நாம் அமைத்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும், குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த சமயத்தில் நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் இருக்கிறது? இல்லை என்று சொல்லவில்லை. நண்பர்களோடு பேசும்பொழுது, காதலனோடு பேசும்பொழுது, காதலியோடு பேசும்பொழுது, அல்லது மனதிற்கு நெருக்கமானவர்களோடு பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அவர்களை தாண்டி கடந்து வந்த பிறகு ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு அடக்க முடியாத ஒரு உணர்வு உங்கள் மனதிற்குள்ளே ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு தரலாம். அதற்கான காரணமே நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் மக்களிடையே அதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருப்பீர்கள். அந்த காரணத்தை இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் காரணம் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். நன்றாக சிந்தித்து பார்த்தால் நம் மனதிற்கு நன்றாக தெரியும். அதாவது மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டால், எதையும் நான் மகிழ்ச்சியாக பார்க்க ஆசைப்படுகிறேன் என்கின்ற வார்த்தையை மட்டும் உங்கள் மனதில் நீங்கள் பச்சை குத்துவது போல குத்திவிட்டால், நீங்கள் பார்க்கும் எந்த விஷயத்தையும் மகிழ்ச்சியோடு தான் அணுக வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துவிட்டால், அவ்வாறு அதை நீங்கள் அணுகலாம், அவ்வாறு அதை நீங்கள் பார்க்கலாம். என்னை சுற்றி கவலை இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, துரோகங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி அதை மகிழ்ச்சியோடு பார்ப்பது? அதை எப்படி நான் ஒரு வாய்ப்பாக பார்ப்பது? அது எப்படி எனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். உங்களை கவலைப்படுத்துவதற்கு இந்த உலகில் ஆயிரம் பேர் இருப்பார்கள். ஏன் உங்களை நீங்களே கூட எளிதாக கவலைப்பட செய்யலாம். உங்களை கவலைப்பட செய்ய
துயரப்பட செய்ய, துக்கப்பட செய்ய வெளியில் இருந்து எத்தனையோ பேர் வரலாம். ஆனால் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய முதலில் அது உங்களால் தான் முடியும். என்றாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எண்ணி பார்த்ததுண்டா? நாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணியதுண்டா? அல்லது நாளை மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது நாளை மறுநாள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் மகிழ்ச்சியாக இருக்கலாமா என்று நீங்கள் எண்ணியதுண்டா? மாதம் கூட தேவையில்லை. இன்னும் 3 மாதம் 4 மாதம் கழித்து வரும் உங்கள் பிறந்த நாள் அன்று மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணலாம். அல்லது உங்கள் காதலிக்கு நீங்கள் காதலி சொன்ன நாள் வரும், அப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணலாம். திருமண நாள் வரும், அன்றைக்கு நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன் தெரியுமா என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நம் எண்ணத்திற்கு ஏற்றவாறு எல்லா சமயமும் வாழ்க்கை நம்மை பயணம் செய்ய வைக்காது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கென்று ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்தால் அந்த நாள் அன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்பது உங்கள் கையில் கிடையாது. ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேர்வு செய்து வைத்திருக்கின்ற அந்த நாள் வரும்பொழுது நாம் நினைத்தது போல அந்த நாள் இல்லாமல் போகலாம். ஏதாவது ஒரு அவசரமான வேலை வரலாம், எதிர்பாராமல் யாராவது வீட்டுக்கு வரலாம், அது உங்கள் திட்டத்தை கெடுக்கலாம். நாம் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் எதிர்காலம் நம் கையில் கிடையாது. நடக்கப் போவது எதுவும் நம் கையில் கிடையாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அடுத்த வினாடி நம் கையில் இல்லை என்பதுதான் நிதர்சனம். இந்த விஷயமெல்லாம் உங்கள் மனதிற்குள்ளே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குவதற்கு அல்ல, இதுதான் உண்மை நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் கையில் எதுவுமே இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்முடைய கையில் இந்த வினாடி இருக்கிறது, இந்த நிமிடம் இருக்கிறது. ஆக இந்த நிமிடத்தை நாம் இப்பொழுது கொண்டாட வேண்டும். கொண்டாட்டம் என்றாலே மகிழ்ச்சிதான். ஆக மகிழ்ச்சிக்கென்று ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாள் அன்றுதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்வதை விட உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் மகிழ்ச்சியோடு தான் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் செய்யும் காரியமும் மகிழ்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்கும். இங்கேயே இப்பொழுதே, அதாவது நிகழ்காலத்தை இப்பொழுதே நீங்கள் இன்பமாக மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு திருவிழா, கொண்டாடி மகிழுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் ஊரில் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த திருவிழா அன்று நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்! ஏனென்றால் பல மனிதர்களை பார்ப்பீர்கள். அதையும் தாண்டி உங்கள் துக்கத்தை நீங்கள் ஓரமாக வைத்து விடுவீர்கள். கவலையை இன்று தள்ளி போட்டுவிடலாம். ஏனென்றால் இது மகிழ்ச்சியான நாள், இது திருவிழா, இது ஒரு முக்கியமான நாள். இன்றைய நாள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷத்தை மட்டும்தான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியை மட்டும்தான் உங்களோடு முழுமையாக வைத்துக் கொள்வீர்கள். அப்படி இருக்கும்பொழுது வருடத்திற்கு என்று திருவிழா என்று வந்தால் மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வாழ்க்கையே ஒரு திருவிழாதான். ஆக ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடி மகிழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை விட்டுவிட்டு கடந்த கால துயரங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை கோட்டை விட்டுவிட்டு அல்லது எதிர்காலத்தில் எல்லாம் எதிர்மறையாய் போய்விடுமோ சிரமங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் எல்லாம் எதிர்மறையாக போய்விடுமோ, நாம் எண்ணியது போல் நடக்காதோ, எப்படி அதை செய்வது, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்கின்ற ஒரு அச்சத்தோடும் அவநம்பிக்கையோடும் நிகழ்காலத்தில் நீங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்வதை காட்டிலும் முட்டாளான செயல் எதுவுமே கிடையாது. அனைவருக்கும் பிரச்சனை இருக்கிறது நண்பா, இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருக்கும்பொழுது அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதில்தான் அவங்களுடைய திறமை இருக்கிறது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் மிக ஏழ்மையில் இருப்பவரும், அதாவது நீங்கள் ஒரு நிலையில் இருப்பீர்கள், உங்களை விட ஏழ்மையில் இருப்பவராக நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு இருக்கின்ற அதே கஷ்டம் உங்களுக்கும் இருக்கலாம். அதே போல் சமுதாயத்தில் இவர்தான் பெரிய மனிதர் என்று நீங்கள் யாரையெல்லாம் இதுவரை பார்த்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் உங்களை போல ஒரு பிரச்சனை இருக்கலாம், கவலை இருக்கலாம். கவலையின் மதிப்பெல்லாம் ஒரே அளவுதான். அது யாருக்கு எந்த நேரத்தில் வருகிறது என்பதை பொறுத்துதான் அது சிறிது மாறுபடலாம். அந்த வலியின் காலம் சில பேருக்கு நீண்டதாக இருக்கும்,
சில பேருக்கு சிறியதாக இருக்கும். ஆக யாருக்கும் இந்த உலகத்தில் வலி இல்லாமல் இல்லை, துக்கம் இல்லாமல் இல்லை, துயரங்கள் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு மட்டும்தான் இறைவன் இவ்வாறு செய்கிறான், என் வாழ்வில் மட்டும்தான் இவ்வாறு நடக்கிறது என்று உங்களை நீங்களே தயவு செய்து திட்டிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நம்பிக்கையை உங்களை விட உங்களுக்கு வேறு யாராலும் தர முடியாது. கண்ணாடி முன்பு உங்களை பார்த்து உங்களிடம் நீங்களே பேசி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். எத்தனையோ தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் எல்லாம் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், துள்ளி ஆட வைக்கும் பாடலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதையெல்லாம் தாண்டி உங்களை பார்த்து நீங்களே பேசும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அது அவ்வளவு எளிதாக நடக்காது. தினமும் நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்பு உங்களை பார்த்து பேசிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை மிக பெரிதாக தரும். எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது என்பது சரியான விஷயம்தான். ஆனால் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவது என்பதுதான் இங்கு தேவையில்லாதது. நடக்கப் போவதை உங்களால் தடுக்க முடியாது, நடந்து போனதை உங்களால் மாற்ற முடியாது. இந்த நிமிடத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு போக முடியும் என்று நீங்கள் நம்பினால் கண்டிப்பாக உங்கள் எதிர்காலமும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். இந்த இடத்தில் விபத்து என்பது வேறு, எதிர்பாராமல் வருவதுதான் அது விபத்து. ஆனால் ஒவ்வொரு விபத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செய்தி ஒளிந்திருக்கும். காதல் தோல்வியே ஒரு விபத்து தான். அந்த விபத்துக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த செய்தி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். உங்களை விட்டு ஒருவர் சென்றால் அதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருவர் செய்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பது எப்படி என்று பார்க்கும்பொழுது கடந்து செல்வது என்ற வார்த்தையை மட்டும் உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவும் கடந்து போகும் என்று சொல்வார்கள் அல்ல, அதுபோல கடந்து செல்வது. இந்த வார்த்தை சில பேருக்கு நேர்மறையாக இருக்கலாம், சில பேருக்கு எதிர்மறையாக இருக்கலாம். நான் எப்படி அதில் இருந்து கடந்து வருவது என்று நீங்கள் ஆழமாக யோசிக்கலாம். ஆனால் நேர்மறை எண்ணத்தோடு மட்டும் இதை நீங்கள் பாருங்கள். எதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும்? உங்களுடைய கடந்த கால உறவுகளை விட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். உங்களை மீறி, அதாவது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் செய்யும் விஷயத்தில் இருந்து கடந்து செல்லுங்கள். உங்கள் வழியிடம் இருந்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்கள் பயம், கோபம் அல்லது உங்களை மதிக்காத ஒருவர் செய்த செயலை பார்த்து அதிலிருந்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். கடந்த காலத்தை விடுவதால் ஒருவேளை உங்களுக்கு அழகான நேரம் எதிர்காலத்தில் கிடைக்கலாம். இதயத்தை கிழிக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மருந்து என்ன தெரியுமா? அதிலிருந்து கடந்து வருவதுதான். அதேபோல் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், கடந்து வருவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு கஷ்டமான விஷயமாகவே நீங்கள் பாருங்கள், ஒரு சிரமமான விஷயமாகவே நீங்கள் பாருங்கள். அப்படி எண்ணும் பொழுதுதான் அந்த சிரமமான காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் கடந்து வந்த உறவு, அதாவது உங்களை வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்ற உறவு, அது நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதிலிருந்து கடந்து வருவதால் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக அர்த்தம் உள்ளதாக மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் சாதித்த பல மனிதர்கள் சொல்லும் தத்துவமோ அல்லது வாழ்க்கை அனுபவமோ இது ஒன்றுதான். என்னை வேண்டாம் என்று சொன்னார்கள், அவர்களை கடந்து வந்தேன், இப்பொழுது உங்கள் கண் முன்னே நிற்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். ஆக ஏழையோ பணக்காரனோ அனைவரும் அவர்கள் மனதை காயப்படுத்திய ஒரு சம்பவத்தில் இருந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கடந்து வரும்பொழுதுதான் ஒரு வெளிச்சமான பார்வை அவர்களுடைய கண் முன்னே தெரிகிறது. அற்புதமான அர்த்தமான எதிர்காலம் அவர்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் அதை கடந்து வந்து முன்னோக்கி நகரும் பொழுது உங்கள் கடந்த கால உறவு அனைத்தும் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி போகும். அல்லது உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். அதனால் வரை நீங்கள் நினைத்திருப்பீர்கள், அவள் இல்லாமல் அவன் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எண்ணியிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை காயப்படுத்தும் பொழுது, அந்த கஷ்டத்தை கடந்து நீங்கள் செல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அவர்களுக்கும் தெரியும் நீங்கள் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்று.
ஆக ஒரு சில சமயங்களில் இந்த இடைவேளை என்பது ஒரு இன்பம்தான். அது வாழ்க்கைக்கான பல அர்த்தத்தை உங்களுக்கு தரலாம், அல்லது வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்பிக்க விரும்பலாம். வாழ்க்கை என்பதே புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பது தானே. இங்கிருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. அனைவருமே வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு விஷயத்தில் இருந்து விட்டு செல்லும் பொழுது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆகவே வாழ்க்கை கற்றுத்தரும் அந்த பாடத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு கஷ்டம் தரும் விஷயத்தில் இருந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். என்னை சுற்றி இருக்கின்ற இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக நான் இருப்பேன் என்கின்ற தீர்மானத்தை நீங்கள் மனதில் ஏற்படுத்திவிட்டு ஒரு மாதம் வாழ்ந்து பாருங்கள். அது உங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது ஒரு மாறுதலை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ளே நான் சொல்லப்போகும் உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல உறக்கத்தையும் தரலாம், புதிய வாழ்க்கைக்கான ஒரு பாதையையும் அமைத்து தரலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நாளை புதியதாக தொடங்க வேண்டும். அந்த விஷயத்தை தொடங்குவதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்கிறதோ அதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அதை நீங்கள் கடந்து வந்து விட வேண்டும். அதை மட்டும் நீங்கள் கடந்து வந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் கண்டிப்பாக அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அடுத்து, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் நம்புங்கள். ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு அழகான புதிய தொடக்கத்தை தரும் என்று நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய ஒவ்வொரு முடிவையும் உங்களுக்கான வாய்ப்பாக நீங்கள் பாருங்கள். அடுத்து, கடந்த கால அனுபவங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே சமயத்தில் அந்த அனுபவத்திற்கு தேவையான மதிப்பை தாருங்கள். ஆனால் அந்த கடந்த கால அனுபவம் உங்களுடைய தற்போதைய மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடாது. உங்களுடைய எந்த பழைய விஷயமும் இப்போதைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடாது. அதிலிருந்து நீங்கள் கடந்து வாருங்கள். அடுத்து, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் வேண்டுமென்றால், அந்த எதிர்காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் இப்பொழுதே விட்டுவிடுங்கள். அந்த கடந்த காலத்தின் நிழல் கூட உங்கள் மேல் படக்கூடாது. அடுத்து, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த பயத்தில் இருந்து வெளியே வாருங்கள். கொஞ்சம் நின்று நன்றாக யோசித்து பார்த்தால் அதுவரை நீங்கள் பயந்து வந்த ஒரு விஷயம் ஒரு மிக சிறிய விஷயமாகத்தான் இருக்கும். இதற்கா நாம் பயந்தோம் என்று நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்வீர்கள். ஆக உங்களுக்கு அறியாத பயத்தில் இருந்து நீங்கள் தள்ளி வாருங்கள். உங்கள் முன்னே உங்கள் காதலியோ காதலனோ நண்பனோ நீங்கள் வேண்டாம் என்று காரணம் சொல்லி உங்கள் முன்னே கத்தலாம், கோபப்படலாம். அந்த தருணத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாக அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு அதே அமைதியோடு கடந்துவிட்டு வருவதால் போக வேண்டும் என்று முடிவெடுத்த அவர்கள் மீண்டும் வரப்போவதில்லை. ஆனால் உங்களுடைய அமைதி அவர்களுடைய தவறுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கோபத்திற்கான பதில் கோபம் கிடையாது. கோபப்படக்கூடாத இடத்தில் நீங்கள் அமைதியை பின்பற்றினால் அந்த அமைதி உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை தரும். அடுத்து, உங்களை நீங்களே நம்புங்கள். எனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் என்னிடம் வந்து சேரும் என்று உங்களை நீங்களே நம்புங்கள். உங்களுக்குள் நீங்களே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். நான் அமைதியானவன். நான் தான் அனைத்திற்கும் மையமானவன். நான் தான் எனக்கு அடித்தளமானவன். என்னை உருவாக்க என்னால் தான் முடியும். அப்படி இருக்கும்பொழுது நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்து, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ காதலனுக்கோ காதலிக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு நேரத்தை ஒதுக்குவது போல உங்களுக்கான நேரத்தை, உங்களோடு நீங்கள் பேசுவதற்கான நேரத்தை முதலில் நீங்கள் ஒதுக்குங்கள். அவ்வாறு நீங்கள் செய்வதால் உங்கள் கஷ்டத்திற்கான காரணத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் இருக்குமல்ல, அதற்கான பதிலை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எது சரி எது தவறு என்கின்ற அந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும். ஆக உங்களுக்குள் நீங்களே
பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள் உங்களையே நீங்கள் அடிக்கடி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வரும். அப்படி வரும்பொழுது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், உங்களுக்குள் இருக்கும் பலம்தான் மிக பெரியது என்று மட்டும் நம்புங்கள். எப்படிப்பட்ட போராட்டத்தையும் போக்கும் பலம் எனக்குள்ளே இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் நம்புங்கள். எங்கெல்லாம் பலம் குறைகிறதோ, எங்கெல்லாம் தன்னம்பிக்கை தகர்கிறதோ, எங்கெல்லாம் பலவீனம் வெளிப்படுகிறதோ, அங்கு நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு பல போராட்டங்களை தரலாம், பல இன்னல்களை உங்களுக்கு கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பலமானவர்கள் என்கின்ற எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும், உங்களை யாரும் அசைக்க முடியாது. நாளைய நாள் கண்டிப்பாக உங்களுடைய நாளாகத்தான் இருக்கும். விடியும் பொழுது உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை தரும். சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஆழமான அர்த்தம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புதிய படிக்கட்டுகளாக இருக்கும். இந்த உலகத்தில் யாருக்கும் சளைத்தவர்கள் நீங்கள் அல்ல. உங்களை விட பெரிய விஞ்ஞானி, உங்களை விட பெரிய அறிவாளி, உங்களை விட பெரிய பொறுமைசாலி, உங்களை விட பெரிய காதலன், உங்களை விட பெரிய காதலி, உங்களை விட சிறந்த நண்பன், உங்களை விட சிறந்த பிள்ளை, உங்களை விட சிறந்த தந்தை, உங்களை விட சிறந்த அம்மா, இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நாளைய தினம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தருவதற்கு 1000 வைத்திருக்கிறது. புதிய நண்பர்கள், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வெளிச்சம் என்று உங்களுக்கு தருவதற்கு வாழ்க்கை உங்களுக்கு நிறைய விஷயத்தை வைத்திருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் 1000 இருக்கிறது. நீங்கள் பேருந்தில் சென்றாலோ, பைக்கில் சென்றாலோ, காரில் சென்றாலோ, எதில் சென்றாலும் சாலையை பாருங்கள். அங்கு பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் நீங்கள் பல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். எதுவுமே இல்லையா, ஆகாயத்தை பாருங்கள், பறக்கும் பறவைகளை பாருங்கள், அது உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லும். வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கேள்விக்கான பதிலை இந்த வாழ்க்கை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும், இயற்கை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கும். ஆகவே வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இறைவனை நம்பினாலும், தெய்வத்தை நம்பினாலும், கடவுளை நம்பினாலும், அல்லது சக மனிதனை நம்பினாலும், எதன் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். இதையெல்லாம் விட உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடைகளையும் தரும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் மனதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நண்பா, தோய்ந்து போவதற்கு அல்ல. வாழ்வோம், பிறரையும் வாழ வைத்து வாழ்வோம்.